Oh,
ஆகலோக கணக்கிலே பிறந்தோம். நாளைக்கு நான் வளரங்கரை சந்திரன் போலவே வளர்ந்து கொண்டு வருகிறாள். தாயாக விட்டு அம்மூர்த்து வடிவான அப்படி வளர்ந்து வரக்கூடிய நாளையிலேயே அங்கே அக்காரங்கை மேடைக்கு மைக்கு சென்று வைக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். மகேந்திரன்
போராட்டம் நடைபெற இருப்பதால் மேடைக்கு வங்கி சென்று வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி அழகிலே சிறந்தவள் அமுதத்திலே உயர்ந்தவளாக வளர்ந்து வரும் நாளையில் நாகலோக வண்டனத்திலே அம்மோ துவடிவாள் அம்மாரோடு அக்காலும் தங்கையுமாகவே ஆனந்தமாகவே வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே ஆதிநள்ளி கைலாச பர்வதத்தில் அம்பிகை உமையவளாகி மாறுவது இறைவனாகிய பகவான் இடத்திலே வந்து என்ன சொல்லுவாரையான இதனட பகவானே
என்னுடைய கண்ணுக்கு நீ மட்டும்தான் அழகா இருக்க. உன்னை விட அழகான பெண்களை இதுவரைக்கும் நான் கண்டதில்லை அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு சந்தோஷம் தாங்க முடியும். சந்தோஷத்துல ஓடுதா சாடுதா சிரிப்போ சிரிப்பு சிரிக்க வடக்கு கோட்ட வாசலுக்கு வாடா பார்வதி, பொன்னழக பாப்பாளோ பின்னழக பாப்பாளோ இடது பக்கம் திரும்புறா இடையழக பார்த்தேன். ஒரு பேரல்ல இன்னைக்கு போட மறந்துட்டா போடு. ஒரு கோட்டிங் தான் போட்டான், ஒரு கோட்டிங் தான் அடிச்சிருக்கான். ஒன்னு ரெண்டு கோட்டிங் போட்டான்னு வைங்க, ஏக்கவே வேண்டாம். இந்த லைட் இருக்கு, அம்புட்டு இருக்கும்ல. அப்படி இருக்கும் போது பார்வதி வார்த்தா, இடது பக்கம் திரும்புறா இடையழக வார்த்தா, வலது பக்கமா திரும்புறா இந்த வாயழக வார்த்தா. சும்மா பல்லு தச்சி 12 வருஷம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எப்படி மணக்கும்? அதனால பார்வதா தேவி தான் தான் அழகுன்னு பகவானே சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஆனந்த சந்தோஷம் தாங்க முடியல அவளுக்கு. அதாவது ஈடான வீட்டுல இந்த அம்மா இருக்காங்களே, கணவனைக்காக சாதம் கறி கூட்டு அவியல் பொரியல் சாம்பார் ரசம் அடுக்கடுக்கா அவிச்சு பொறிச்சு வைப்பாரு. இந்த மனுஷ வேலைக்கு போயிட்டு வந்து முடிச்சு முடிச்சுட்டு தளவான இலை போட்டு இந்த அம்மா பரிமாறுவோம். பாவி மனுஷன் வாய திறக்கட்டுமே, எங்க திறக்க? இந்த அவியல் நல்லா இருக்குமா? ஏமா அந்த பச்சடி நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா இருக்கு, அந்த பாயில மண்ணள்ளி போட்டது மாதிரி மண்ணு தின்னது மாதிரி சாப்பிட்டுட்டு அருவாட்டில் உருன்னு எந்திரிக்க வேண்டியது, கையை கழுவ வேண்டியது, மேல் வேண்டியில பின்னாடி தொடச்சு கை குழம்பு வச்சு எல்லாருக்காங்க. உங்களை போல உள்ள நாளைக்கு கூட ஒரு பொரியல் கிடைக்கும், கூட ஒரு அவியல் வரும். ஒண்ணுமே சொல்லாம இருந்தா நாளைக்கு பழைய சோறு கூட கிடைக்கும்.
ஆதிபராசக்தி பார்வதி ஆவணி கட்டி கனவெல்லாம் மனைவியுடைய அழகை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா, அந்த பெண்ணா பிறந்தவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால பார்வதாதேவி பகவான் தான் அழகுன்னு சொன்ன உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அவளை கைலாசத்துல வளைஞ்சு போட்ட வாசல்ல இருந்து சிரிக்காவாறு பாட்டு கேட்டி பிடிச்சிருக்கோ என்னவோ. அதனால பார்த்தா அந்த கைலாச வாசலிலே ஒரே சிரிப்பொடியாக கேட்கும் போது திரிலோகத்தை சஞ்சாரி தேவர்களுக்கெல்லாம் உபதாரி, அவர் ஒரு பிரம்மச்சாரி. யார் அவரு? எப்படி வருகிறார்? நாராயணா. அங்கிருந்த வேண்டி இறைவனை கண்ணால் கண்டு சுவாமி பகவானை கைலாச வாசலிலே சிரிப்போடு கேட்கிறது என்ன காரணமோ என்று கேட்டவுடன் இறைவனாகி சிவபெருமா, பாரு நாரதரே, கேட்டீரா இந்த பார்வதியாளுடைய கர்வத்தை? பாட்டியா எப்படி? பிரம்மதேவே பார்வதியுடைய அண்ணன். அவர் யாரு? அதனால அங்கிருந்து வருகிறார் இந்த நாரத மகரிஷி. ஆண்டவன் பகவானிடத்திலே விவரங்களை கேட்டுக்கொண்டு ஆதிபராசக்தியாகி பார்வதாதேவி இடத்திலே வந்து அந்த இறைவனாகி சிவபெருமான் விவரங்களை சொன்ன வேளையில் நாரத மாமுனிவர் என்ன சொல்லுகிறார்? அம்மா அம்மா பாரதியே ஆவதியே அடியனோரே அடையோ அழையோரே அடையோ
அவர்களை போய் அழைத்து எனக்கு தோழி பெண்களாகவே அமர செய்யுங்கள். கோபத்தோடு பார்த்தா குவளையமே நடுநடங்கும். அதுக்கு மேல அவளும் கோபக்காரி, பயங்கர கோபக்காரி, புசு புசுன்னு வருவா. ஆனா அவர்களுடைய குழந்தைகளை என்னால் அழைத்து வரவே முடியாது. வேற யாரு போக சொல்ல? அப்படி அண்ணனாக எம்பெருமான் கோபால கண்ணனை ஆதிபர சக்தியாகி பார்வதாதேவி எப்படி அழைப்பார்? எப்படி அம்மா Yeah.
அழகிலே நிறைந்தவள் அமுதத்திலே உயர்ந்தவளாக இருந்தார்கள். அவள் எட்டு பேர்களையும் தனக்கு தோழியாகவே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அண்ணனாகி எம்பெருமான் கோபாலக்கண்ணனை அழைத்தார். அண்ணனாகி எம்பெருமான் கோபாலக்கண்ணனை அழைத்த வேளையிலே அங்கே எம்பெருமான் வருகிறார்.